வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். சேனல் சார்பாக ஒரு ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்மளுடைய கனவு பலன்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னாலும் சரி, அதுக்கான டீட்டெயில நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில் சொல்லுவேன், இல்லை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய கனவு பலன்களை டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் 100 ரூபி வந்து பே பண்ணி நீங்கள் உடனே வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே தெரியப்படுத்துங்க, அதுக்கான விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம். தினமும் காலை 6-7 மணிக்குள்ளே லைவ் போடப்படும், அதில் உங்கள் கனவு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற உங்கள் நல்ல மனதுக்கு நன்றிங்க. நல்லதே நினைப்போம், இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும் வாழ்த்துக்கள். 4/4/2021 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சார்வரி பங்குனி 22ஆம் தேதி. இன்று தேய்பிறை அஷ்டமி. இன்று காலை 9:40 முதல் நாளை காலை 7:58 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:07 மாலை 3:30-4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30-11:30. மாலை 1:30-2:30. ராகு காலம் 4:30-6 மணி வரை. குளிகை 3:00-4:30 வரை. யமகண்டம் 12:00-1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:10, கரணம் 10:30-12 வரை. திதி இன்று காலை 9:39 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 7:39 வரை மூலம், பின்பு போராடம். யோகம் இன்று காலை 6:09 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:39 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் யோகினி மிருகசீரிஷம். இன்றைய தத்துவம், மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறியது அதுவும் உன் காலடியில். இன்றைய ராசி பலன்கள், மேஷம் தாயாக போகும் பெண்களுக்கு மிக நல்ல நாள் இல்லைங்க, நடந்து செல்லும்போது கவனமாக இருங்க. இந்த ராசியில் வணிகர்கள் உங்கள் பணத்தை கேட்கும், அதை உறுப்பினர்கள்கிட்ட இருந்தும் விலகி இருக்க வேண்டுங்க. உங்கள் வாழ்க்கை துணைவரை புறக்கணிச்சிங்கன்னா உறவு பாதிக்கப்படலாம். அவரோட நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியான பொன்னான நாட்களின் நினைவுகளை திரும்ப கொண்டு வாருங்க. உங்கள் காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுங்க. இன்னைக்கு இந்த ராசிக்காரவங்க சில மாணவர்கள் மடிக்கணினி அல்லது டிவி படம் பார்த்து விலை மதிப்பற்ற நேரத்தை வீணடிப்பாங்க. இன்னைக்கு ரோஜாக்கள் மேலும் சிவப்பாக தோன்றும், வயலட் நிறம் மேலும் நீளமாக தோன்றும். இவை அனைத்தும் உங்களுக்கு ஏறி உள்ள காதல் ஜூரத்தினால்தான். நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக இன்னைக்கு ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கொள்வது உங்கள் உரையாடலுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குங்க. கடினமான செயல்களை சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்கள்கிட்ட அமைதியை கடைபிடிங்க. மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு மனதில் தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் லாபம் ஏற்படுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதி வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் உண்டாகும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். ரிஷபம் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தோற்றத்தை மேம்படுத்தி கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும். மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாளுங்க. வீட்டில் இணக்கத்தை ஏற்படுத்த நெருக்கமான ஒத்துழைப்பாக செயல்பாடுங்கள். உங்கள் கண்கள் பிரகாசமாக உள்ளன, காதலரின் இரவையும் அது வெளிச்சமாக்குங்க. இன்னைக்கு இரவில் நீங்கள் வீட்டில் மக்கள்கிட்ட இருந்து விலகி உங்கள் வீட்டில் கூரையில் அல்லது ஒரு
பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீங்க. உங்கள் துணை இன்னைக்கு உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வாங்க. வாழ்க்கையோட சுவையான உணவில் மட்டுமே இருக்கும் இந்த விஷயம் இன்னைக்கு உங்கள் நாக்கில் வரக்கூடும். ஏன்னா இன்னைக்கு உங்கள் வீட்டில் சுவையான உணவை தயாரிக்கலாம். மற்றவங்க கூறும் கருத்துக்களை நிதானத்தோடு கேட்கறது மூலமாக உங்களோட மீதான நற்பெயர்கள் மேம்படும். மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகள் காலதாமதம் உண்டாகும். உடன் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். இன்றைய நட்சத்திர பலன்கள்: கருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானம் வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காலதாமதம் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு வேண்டுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிதுனம்: உங்களோட விருப்பமான கனவு நிறைவேறுமான அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்க. நீங்கள் ஒருவர்கிட்ட இருந்து கடன் திரும்ப கேட்குறீங்க அப்படின்னா, இப்போது வரை அவங்க உங்கள் பேச்சை தவிர்த்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி அவர் பேசக்கூட இல்லாமல் உங்களோட பணத்தை திருப்பி தர முடியும். உங்களுக்கு வேலையில்லாத நேரத்தை தன்னலமற்ற சேவைக்கு ஒதுக்குங்க. அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சியை அதிகமாக ஆனந்தத்தையும் தரும். உங்கள் காதல் வாழ்க்கையில் திருமண திட்டம் நீண்டகால பந்தத்துக்கு பிறகு வழிவகுக்கும். இன்றைக்கி உங்கள் சக ஊழியர்களோட மலையில் நேரம் செலவிடுவீங்க. இருந்தாலும் கடைசியில் நீங்கள் அவங்களோட நேரத்தை வீணடிப்பீங்க. எந்த பலனுமே அதனால் இல்லை. இன்றைக்கி ரிவைன் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையோட ரொமான்ஸை செய்வீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய வேலை தொடங்குறீங்க அப்படின்னா, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுக்கான சுப செய்திகள் கிடைக்கும். குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிலுமே விரைவாக செயல்படுவதன் மூலமாக பொருளாதார மேன்மை உண்டாகும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடகம்: உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ஏதாவது பயணத்தில் செல்ல வேண்டியிருந்தால் உங்களுடைய விலை மதிப்பு மிக்க பொருட்களை கவனமாக வச்சுக்கணுங்க. அது திருட்டு போக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்கள் பணப்பையை கவனமாக வச்சுக்கோங்க. வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்குங்க. இன்றைக்கி உங்கள் காதலன் உங்கள் சொற்களை கேட்பதை விட அதிகமாக சொல்ல விரும்புகிறாங்க. இதன் காரணமாக நீங்கள் சற்று வருத்தப்படலாம். பயணமும் கல்விக்கான முயற்சிகளும் உங்கள் நிலையை மேம்படுத்துங்க. கடினமான சில நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு நீங்கள் இருவரும் மீண்டும் காதலில் விழுவீங்க. இன்னைக்கு உங்கள் நாக்கு மிகவும் சுவையாக இருக்குங்க. ஒரு சிறந்த உணவகத்திற்கு செல்ல முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சுவையான உணவை அனுபவிக்கவும் உங்களால் முடியுங்க. உடன் இருக்கிறவங்க பற்றிய புரிதலும் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டமும் மாறுபடும். கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கும். புத்துணர்ச்சி பெறும். இன்றைய நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கால தாமதங்கள் எல்லாம் நீங்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி பெறுவீங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்மம்: சமயோகித புத்தி மற்றும் புரிதலோடு நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சினால் வெற்றி உறுதியாகும். அதனால் பொறுமையாக இருங்க. திட்டமிடாத வழிகளில் பணம் வந்து இந்த நாளை பிரகாசமாக்கும். உங்களில் சிலர் நகை இல்லைன்னா வீட்டு உபயோக பொருள் வாங்குவீங்க. இன்றைக்கி உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு இனிமையான திருப்பத்தை சந்திப்பீங்க. காதல் வசப்பட்டு சொர்க்கத்தில் மிதக்கும் உணர்வை பெறும் நாள் இதுங்க.
நேரத்தை நன்கு பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இலவச நேரம் இருந்தால் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முயற்சிங்க. நேரத்தை வீணாக்குவது நல்லதே இல்லைங்க. உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் நீண்டகால உறவுக்கு நல்லதாக இருக்காது. உங்களுக்கு அதிக ஓய்வு நேரம் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்களை உங்களையும் மேலும் தொந்தரவு செய்யுதுங்க. அதனால் நேர்மையான புத்தகங்களையும் படிங்க. பொழுதுபோக்கு திரைப்படத்தை பாருங்கள். இல்லைன்னா நண்பர்களோட நேரத்தை செலவிடுங்க. அது உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். நீர்நிலைகள் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த தொழில் தொடர்பான செயல்பாடுகளுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆதரவும் ஆலோசனைகளும் கிடைக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பாராட்டப்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆலோசனைகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கன்னி, ஓய்வு முக்கியமானதாக இருக்கும் நாளுங்க. சமீப காலமாக மன அழுத்தத்திற்கு ஆளானதுனால இது அவசியங்க. பொழுதுபோக்குமான மகிழ் நிகழ்ச்சிகளும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண உதவுங்க. இன்னைக்கு நீங்கள் நெருங்கிய ஒருவரோட சண்டையிடலாம் மற்றும் விஷயம் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். இதன் காரணமாக உங்கள் பணம் செலவாக கூடுங்க. குடும்பத்தினர் மனதை காயப்படுத்தாமல் தவிர்ப்பதற்காக உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அதே சமயத்தில் கோபம் அப்படிங்கிறது குறுகிய கார நேர பைத்தியக்கார தொடங்க. அதை நீங்கள் நல்லா உணர்ந்துடுங்க. உங்களை பெரிய தவறுகளை செய்ய வைத்து விடும் அப்படிங்கிறதையும் நினச்சிக்கோங்க. மாலை நேரத்தில் ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்க. முடிந்தவரை அதை ரொமான்டிக்காக ஆக்குங்க. உங்கள் இதயத்துக்கு நெருக்கமானவங்களோட உங்கள் நேரத்தை செலவிடுவதை போல் நீங்கள் உணர்வீங்க. ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியாது. இந்த நாள் உங்கள் திருமண வாழ்க்கையில் சிறந்த இனிமையான நாளாக அமையுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சக ஊழியர் அறிவுரை வழங்குவார். இருப்பினும் உங்களுக்கு இந்த அறிவுரை விருப்பம் இருக்கவே இருக்காதுங்க. கண் பார்வை தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டுங்க. கவனம் வேண்டும். தாயின் மீது அன்பு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மனதிற்கு பிடித்த புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீங்க. வாகன பயணங்களில் சற்று கவனமோடு இருங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். துலாம், ஜாலியாக இருக்க. வெளியில் செல்வோருக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க. உங்கள் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுருங்க. மற்றும் அலுவலகத்தில் உள்ள அனைவர்கிட்டையும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் வேலை போகக்கூடும் மற்றும் உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படும். வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும். உங்கள் காதலன் அல்லது காதலி அவங்களோட வீட்டில் நிலை காரணமாக இன்றைக்கி கோபமாக இருக்கலாம். அவங்க கோபமாக இருந்தால் அவங்கள அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி உங்கள் இலவச நேரத்தை மொபைல் இல்லைன்னா டிவி பார்க்குறதுல வீணடிக்கலாம். இது உங்கள் மனைவியோட உங்களுக்கும் வருத்தமடைய செய்யும். ஏன்னா அவங்களோட பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையும் காட்ட மாட்டீங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறையுதுங்க. உங்கள் துணையோட கலந்து பேசி இனிமையாக ஏதாவது பிளான் செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் டிவி பார்த்து உங்கள் நாள் செலவிட முடியுங்க. எந்த நட்சத்திரங்கள் சுட்டி காட்டுகின்றன? மனதில் தோன்றும் எண்ணங்களை செயல் வடிவமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. மனை விற்பனையாளர்கள் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். வாடிக்கையாளர்களோட உங்களோட மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக புதிய பயணங்கள் அனுபவ வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க.
இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண். 5 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விருச்சிகம். இதய நோயாளிகள் காபி பழக்கத்தை கைவிட வேண்டிய நேரம் இது. இனியும் காபி குடித்தா இதயத்தில் தேவையற்ற பிரஷர் ஏற்படும். இன்றைக்கி வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைக்கி உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பதை அறிவிங்க, ஆனால் பேசுவதில் கவனமாக இருங்க. காதலில் ஆனந்த பரவசத்தை சிலர் காண்பாங்க. இன்றைக்கி ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம். இன்றைக்கி உங்கள் துணை நல்ல மூடில் உள்ளார். இதனால் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் உணரலாம். அதனால் இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருந்து உங்களை விலக்கி கொள்ளலாங்க. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் அலைச்சலுக்கு பின்பு சாதகமாக அமையுங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பண வரவுகள் கிடைக்கும். ஆரோக்கியமான விவாதங்கள் நெருக்கமானவங்க கிட்ட ஏற்பட்டு மறையும். புதிய அதிகாரிகளிடம் நம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண். 1 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். தனுசு. நீண்ட காலமாக இருந்த நோயில் இருந்து விடுபடுறீங்க. உங்களுக்கு தெரிந்தவங்க மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும். பெயர் அளவில் தெரிந்தவர்களிடம் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. ரொமான்ஸ் வாய்ப்பு இருக்குது, ஆனால் உணர்ச்சிகரமான பிரச்சனைகள்னால உறவுல பாதிப்பு வரலாம். இலவச நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி நாளில் எந்த விளையாட்டையும் விளையாடலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக கவனமாக இருங்க. உங்கள் உடல் நலம் குறித்து உங்கள் துணை உதாசீனமாக நடக்கக்கூடும். உங்களுக்கு கடன் எங்கிருந்தாவது திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களோட சில பிரச்சனைகள் விலகக்கூடும். எதிர்பாராத சில பொருட்கள் மூலமாக தன வரவுகளும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். மருத்துவ பொருட்களை கையாளும் போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. மலை பிரதேச பயணங்களை மேற்கொள்வீங்க. அரசியல் தொடர்பான செயல்பாடுகளில் இருக்கிறவங்களுக்கு சக உறுப்பினர்களோட ஆதரவு மகிழ்ச்சியை அளிக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண். 5 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகரம். உணர்வுகளை கட்டுப்படுத்தி முடிந்தவரை சீக்கிரத்தில் அச்சத்தை போக்கிட வேண்டுங்க. உங்கள் ஆரோக்கியம் திடீரென கெட்டு நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்க தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. பணியிடத்திலோ அல்லது வியாபாரத்திலோ எந்த ஒரு அலட்சியமும் இன்று உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத காரணத்தினால பிள்ளைகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்ய அவங்களுக்கு நீங்கள் ஊக்கம் தர வேண்டுங்க. மாலையில் எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் மனதில் குடிக்கொள்ளும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ உங்களுக்கு நேரமில்லை என்று நீங்கள் உணரும் போது நீங்கள் வருத்தப்படுவீங்க. இன்றும் உங்கள் மனநிலை அப்படியே இருக்க முடியும். உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் இதுவென்று கூறலாம். காதலின் உச்சத்தை இன்னைக்கு அடைய வந்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட இன்னைக்கு ரொமான்ஸு செய்வீங்க. இன்னைக்கு நீங்கள் குழந்தைகளோட குழந்தை போலவே நடந்து கொள்வீங்க. இதனால் குழந்தைகள் நாள் முழுவதும் உங்களுடனே இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பயணங்களில் கவனம் வேண்டும். திடீர் பண வரவு உண்டாகும். தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த முயல்வீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடன் பிறந்தவங்க அனுகூலமாக செயல்படுவாங்க.
இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கிகள் வசூலாகும். ஆவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு நேரம். கும்பம். மாலையில் மூவி தியேட்டர் இல்லைன்னா டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். உங்கள் நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட பெரிய தொகை கடன் கேட்கக்கூடும். நீங்கள் அவங்கக்கிட்ட கடன் கொடுக்கறதுனால அதிக கவலை கொள்வீங்க. நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களோட நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும். காதல் விவகாரங்களில் நிர்பந்தம் செய்வதை தவிர்த்திடுங்க. நாளோட ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம், ஆனால் நாள் முழுவதும் முன்னேறும் போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெற தொடங்குவீங்க. நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கடைபிடிக்க முடியும். மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் வேலை பழுவினால் தன்னை உதாசீனப்படுத்துவதாக உங்கள் துணை நினைக்கக்கூடும். இதனால் உங்கள் துணைவர் அல்லது துணைவி மாலையில் வேதனையோடு காணப்படுவார். செயலற்ற தன்மை, வீழ்ச்சியின் வேர். யோகாவை தியானித்து பயிற்சி செய்வதன் மூலம் இந்த மந்த நிலை நீங்கள் சமாளிக்க முடியுங்க. உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் மனம் ஈடுபடும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. திருமணத்திற்கு வரன் தேடுறவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். ஆவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம். மீனம். குடிக்கும் போதும் சாப்பிடும் போதும் எச்சரிக்கையாக இருங்க. அக்கறையின்றி இருந்தால் நோயில் சிக்குவீங்க. இன்னைக்கு வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தையும் அதிகமான நேரத்தையும் பணத்தையும் பொழுதுபோக்கில் செலவிடுவதை கட்டுப்படுத்துங்க. சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும். இன்னைக்கு அன்புக்குரியவரோட காதலை தெரிவிக்க முடியாமல் போகும். சிலருக்கு எதிர்பாராத பயணம் கடினமாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும். வாழ்க்கையோட தொல்லைகளில் இருந்து விடுபட நீங்கள் இன்னைக்கு ஒரு மனம் மருத்துவரை சந்திக்கலாம். கௌரவ பதவிகள்னால மதிப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு பாராட்டுகள் கிடைக்கும். மனதில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் உங்களோட வார்த்தைக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவங்க உங்கள் நாளில் அதிக அக்கறை காட்டுவாங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுபறிகள் அகலும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம்.